நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிருகு மகரிஷி தன்னுடைய பெண்ணை அப்படியே திரும்பி பார்த்து, நீ அந்த எம்பெருமான கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கண்ணால் ஜாட கேட்குறார். அவ பார்த்து பதில் சொல்கிறா, நீர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் நான் இவரை தவிர வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறது இல்லை அப்படின்னு சொன்னாலும், மம நாத்தகா, எனக்கு இவர் தான் சுவாமி, எனக்கு இவர் தான் பர்த்தா. மம நாத்தகா மன் நாத்தகா, மம எனக்கு சுவாமி அப்படின்னு வேதவல்லி சொன்னாலே, அதனால் அந்த பெருமாளுக்கு மன்னாதன் அப்படின்னு பெயர். மன்னாத பெருமாளுக்கு தன்னுடைய பத்தினியான வேதவல்லியை திருக்கல்யாணம் பண்ணி கொடுத்தார் பிருகு மகரிஷி. மாசி மாதம் துவாதசி நட்சத்திர தன்றைய தினம், மாசி மாதம் வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி, சுக்ல பக்ஷ துவாதசி அன்றைய தினம் சாயங்காலம் தன்னுடைய பெண்ணை இந்த மன்னாத பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். அதனால் இன்றும் ஓரொரு மாசி மாதம் சுக்ல பக்ஷ துவாதசி அன்றைய தினம் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய ரங்கநாதன், உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ரங்கநாதன் சொன்னேன், இனிமேல் சொல்ல மாட்டேன். இப்போ அவர் பேர் என்ன? மன்னாத பெருமாள். அதனால் ஓரொரு மாசி மாதம் சுக்ல பக்ஷ துவாதசி அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே ரங்கநாத பெருமாள் மன்னாத பெருமாளுக்கும் வேதவல்லி நாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இந்த திருக்கல்யாணத்தை யார் ஒருத்தர் வந்து சேவிக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் சகல ஐஸ்வர்யத்தையும் அடைவர்கள் என்று அவருடைய சரித்திரத்தை முடிக்கிறார். அடுத்து மூன்றாவதாக அங்கே சிங்கப்பெருமாள் காட்சி கொடுக்கிறார், நரசிங்கப்பெருமாள் தானும் காட்சி கொடுக்கிறார். அவர் அங்கே எப்படி வந்து சேர்ந்தார் அப்படின்னா, இப்போ பல மகரிஷிகள் தபஸ் பண்ணினார்கள்னு சொன்னோம் இல்லையா, அதில் ஒரு மகரிஷிக்கு அத்ரி அப்படின்னு பெயர். அந்த அத்ரி மகரிஷி என்பவர் அவர் பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் தபஸ் பண்ணி கொண்டு வருகிறார். அந்த அத்ரி மகரிஷியை காண வேணுங்கிறதுக்காக விகடமா முனிவர் என்பவர் வந்து சேர்ந்தாராம். அத்ரி விகடமா முனிவரை பார்த்து, நீர் யார், எங்கிருந்து வருகிறீர், எதற்காக நான் தபஸ் பண்ணி இருக்கக்கூடிய இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தீர் அப்படின்னு கேட்குறார். அவர் பதில் சொல்கிறார், இமயமலையினுடைய சாரல்லே கபிலர் அப்படின்னு ஒரு மகரிஷி தபஸ் பண்ணி கொண்டு வந்தார். அந்த கபிலருடைய பிள்ளை அவருக்கு தருணர் அப்படின்னு பெயர். அந்த தருணர் அப்படிங்கிற மகரிஷி அவருடைய பிள்ளை எனக்கு விகடமா முனிவர் அப்படின்னு பெயர். அப்போ கபிலருடைய பிள்ளைக்கு தருணர்னு பெயர், தருண மகரிஷியினுடைய பிள்ளைக்கு விகடமா முனிவர்னு பெயர். என்னுடைய தகப்பனாரான தருணரும் பாட்டனாரான கபிலரும் முக்தி அடைந்தார்கள். நான் பிறந்த சில தினங்களிலே அவர்கள் முக்தி அடைந்து விட்டார்கள். அதனால் நான் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அங்கே பார்கவ ரிஷி அப்படிங்கிறவருடைய ஆசிரமம் இருந்தது. அந்த பார்கவ ரிஷி தன்னுடைய தபஸுக்காக வெளியில் வரும்போது சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய என்னை கண்டார். அவர் என்னை தூக்கிண்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்தில் வைத்து வளர்த்தார். எனக்கு அவரே உபநயனம் பண்ணி வைத்தார். எனக்கு அவரே வேதத்தை கற்றுக் கொடுத்தார். பாரத்வாஜ மகரிஷியினுடைய ஆசிரமத்தில் நான் வாழ்ந்து வரக்கூடிய காலம் அந்த சமயத்தில், அந்த மகரிஷியினுடைய ஆசிரமத்துக்கு மாரீச்சர் அப்படின்னு ஒரு மகரிஷி வந்தார். அவ ரெண்டு பேரும் பேசினா. அவ என்ன பேசினான்னா, பார்கவ ரிஷி வந்திருக்கக்கூடிய மாரீச்சரை வரவேற்றார். அர்க்யம் பாத்தியம் ஆச்சமனியங்களை சமர்ப்பித்தார். சௌக்கியமாக இருக்கிறா, எங்கிருந்து வருகிறீர் அப்படின்னு கேட்டார். மாரீச்சர் ரிஷி, நான் மேருனுடைய மேரு சிக்கரத்தில் இருந்து வருகிறேன் அப்படின்னு சொன்னார். மேருமலை, அந்த மேருமலையினுடைய சிக்கரம், அந்த சிக்கரத்தில் இருந்து நான் வருகிறேன் அப்படின்னு சொன்னார். அங்கே என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டார். அந்த மேருனுடைய சிக்கரத்தில் ஒரு நாள் தேவர்கள் அத்தனை பேரும் வந்து சேர்ந்துட்டா. அடுத்து 88,000 ரிஷிகள், அந்த 88,000 ரிஷிகளும் அவர்களும் ஒரே நேரத்தில் தேவர்களோடு கூடினார்கள். அவர்களுடைய சபையில் வசிஷ்டர், அவர் தான் காலக்ஷேபம் சொல்லிக்கொண்டு வருகிறார். அப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார் அப்படின்னு சொன்னார். என்னென்னா, பிருந்தாரண்யம் அப்படிங்கிற க்ஷேத்திரம் தட்சிண தேசத்தில்,
திராவிட தேசத்தில் பிருந்தாரண்யம் துளசீவனம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறது, திருவல்லிக்கேணி அப்படிங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்தில் இருந்து அத்ரி அப்படிங்கிற மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருக்காரே, அந்த அத்ரி மகரிஷிக்கு பகவான் காட்சி கொடுக்க போகிறான். எந்த பகவானை நாம் காணணும்னு ஆசைப்படுறோமோ அந்த வைகுண்டநாதனான பகவான் அத்ரி மகரிஷிக்கு காட்சி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொன்னார். அதுதான் அங்கே பேசப்பட்ட விஷயங்களில் சிறந்தது அப்படின்னு சொன்னாராம். இதை மாரீச்ச முனிவர் பார்கவ ரிஷிக்கு சொன்னார். அதை கேட்டவரான விகடமா முனிவர் அவ ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டு அத்ரி மகரிஷி தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தை தேடி நான் வந்து சேர்ந்தேன். உமக்கு வெகு விரைவிலேயே பகவான் பிரத்யட்சமாக பிரசன்னமாக காட்சி கொடுக்க போகிறான். அதனால் உம்மோடு சேர்ந்து நானும் அந்த பெருமாளை சேவிப்பதற்காக இவ்விடத்திற்கு வந்து சேர்ந்தேன் என்று சொன்னார். அத்ரி மகரிஷி பார்த்து, ஓ எனக்கே தெரியல பகவான் எனக்கு பிரத்யட்சமாக போகிறான்னு, எனக்கே தெரியல, ஆனால் இவர் அறிந்திருக்கிறாரே, என்னோடு சேர்ந்து தபஸ் பண்ணும் சொன்னார். சில நாட்கள் தபஸ் பண்ணினார்கள். ஒரு நாள் சாயங்காலம் 6:30 அப்படியே ஆகாசம் அபார தேஜஸோடு பிரகாசமாக தானும் இருந்தது. தென்றல் காற்று வீசிற்று, தூரி வாத்தியங்கள் முழங்கப்பட்டன, சங்க நாதங்கள் எழுந்தன, ஆகாசத்தில் இருந்து புஷ்ப வருஷம் அப்படியே பூமழை பொழிந்தது. தேவர்கள் அத்தனை பேரும் புடைசூழ, கிண்ணறர்கள் கந்தர்வர்கள் பாட, அப்சரஸ்திரீகள் ஆட, பகவான் அவருக்கு காட்சி கொடுத்தான். அத்ரி மகரிஷி காட்சி கொடுத்த அந்த பகவானை பார்த்தார். அபார தேஜஸோடே சிங்கப்பெருமாள் தானும் காட்சி கொடுத்தார். மகரிஷே, உம்முடைய நெடுங்காலமான தபஸினுடைய பலனாக உமக்கு நாம் காட்சி கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். உமக்கு என்ன அபீஷ்டமோ அதை கேளும், உமக்கு என்ன விருப்பமோ அதை நீர் கேளும், இப்பொழுதே நாம் தருகிறோம் என்று சிங்கப்பெருமாள் சொல்ல, அத்ரி மகரிஷி அடியேனுக்கு முக்தி தந்தருள வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தார். அத்ரி மகரிஷி பார்த்து, எனக்கு முக்தி தந்தருள வேணும் அப்படின்னு வேண்டினார். அப்படியே ஆகட்டும் கொடுத்தார். எனக்கு மட்டும் கொடுத்தா காணாது, என் கூட தபஸ் பண்ணுறவர் ஜாலி அப்படிங்கிற மகரிஷி, அவர் பேர் என்ன, ஜாலி அப்படிங்கிற மகரிஷி, அவருக்கும் தந்தருள வேணும்னு வேண்டினார். அப்படியே ஆகட்டும், இதோ இந்த விகடமா முனிவர் அவர்தானே எனக்கு உன்னுடைய தரிசனம் கிட்டும்னு அவர்தானே எனக்கு சொன்னார், அதனால் விகடமா முனிவருக்கும் சேர்த்து முக்தியை தந்தருள வேணும் வேண்டினார். பகவான் பார்த்து, அப்படியே தருகிறேன், உமக்கு இப்போ முக்தி கொடுத்துட்றேன், ஆனால் இந்த ஜாலி மகரிஷிக்கும் விகடமா முனிவருக்கும் சில நாட்கள் கழித்து கொடுக்கிறேன். உம்முடைய ஆசிரமத்திலேயே நான் நித்தியவாசம் பண்ண விரும்புகிறேன். எப்போதும் இங்கே தங்கி இங்கே வரக்கூடிய அடியார்களை அனுகிரகம் பண்ண வேணும் என்பதற்காக இங்கேயே நான் வாழ ஆசைப்படுகிறேன் என்று சிங்கப்பெருமாள் அத்ரி மகரிஷியினிடத்தில் தெரிவித்தார். அதனால் அத்ரி மகரிஷி எந்த இடத்துல தபஸ் பண்ணினாரோ அங்கே சிங்கப்பெருமாள் யோக நரசிம்ம பெருமாளாக மூலவமூர்த்தியும் அழகிய சிங்கப்பெருமாளாக உற்சவமூர்த்தியும் காட்சி கொடுக்கிறார். சிங்கப்பெருமாளுக்கு தான் அழகிய சிங்கன் அப்படின்னு பெயர். இது மூன்றாவது எம்பெருமான் வந்த சரித்திரம். அடுத்து நான்காவதாக சக்கரவர்த்தி திருமகனான ராமன் திருவல்லிக்கேணியில் காட்சி கொடுக்கிறான். எப்படி ராமன் அங்கே வந்து சேர்ந்தான் அந்த சரித்திரத்தை நாம் பார்ப்போம். பாண்டிய தேசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, மதுரை மாநகரம். அந்த மதுரைக்கு பக்கத்தில் சசபதர் அப்படின்னு ஒரு மகரிஷி, அவர் தபஸ் பண்ணி கொண்டு இருந்தார். இந்த சசபதருடைய தபஸை எப்படியாவது குலைக்க வேணும் என்பதற்காக இந்திரன் ஒரு அப்சரஸ்திரீயை அனுப்பினான். அந்த அப்சரஸ்திரீக்கு ஹேலா அப்படின்னு பெயர். அந்த ஹேலாங்கிற அப்சரஸ்திரீ சசபதர் எங்கே தபஸ் பண்ணுறாரோ அங்கே ஆடினாள் பாடினாள், குயிலைப்போல பாடினாள், மயிலைப்போல ஆடினாள். அவருடைய தபஸை குலைக்க வேணும் என்பதற்காக முயற்சி செய்தாள். அவரோ கண்ணை மூடிண்டு நாராயண நாமத்தை சொல்லிட்டு இருக்கார். கண் விழித்து பார்த்தார். ஹேலாங்கிற அப்சரஸ்திரீ அவ முன்னாடி நிற்கிறா. ஏ பெண்ணே, நீ யார் கேட்க, அவ பார்த்து,
நான் உம்மை கல்யாணம் பண்ணிக்கொண்டு உம்மோடு வாழ வேணும் என்பதற்காகவே வந்து நிற்கிறேன், எம்மை நீர் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொன்னா. அவருடைய தபசு குலைந்தது, அவளை தானும் கைப்பிடித்தார். ரெண்டு பேரும் ஆசிரமத்தில் பல நாட்கள் கூடினார்கள். அப்புறம்தான் தெரிஞ்சுது, ஓ இவளோடு சேர்ந்து நாம் இத்தனை காலம் தபஸை விட்டு விட்டோமே, அதனால் இனிமேல் உன்னோடு நான் இருக்க மாட்டேன்னு ரிஷி அவளை விட்டு விட்டு தான் தபஸ் பண்ணணுங்கிறதுக்காக சென்று விட்டாள். இப்போ இந்த ஹேலாங்கிற அப்சரஸ்திரி அவ கர்ப்பம் தரித்திருக்கிறாள். கர்ப்பத்தோட தேவலோகத்துக்கு போக முடியுமான்னா முடியாது. அப்போ இந்த கர்ப்பம் அது குழந்தையாக வெளியில் வந்து பிறக்கணும், அப்புறம் நாம் தேவலோகத்துக்கு போயிடுவோன்னு காத்துட்டுருந்தா குழந்தை பிறந்தது, அந்த குழந்தையை அப்படியே விட்டுவிட்டு அவள் தானும் தேவலோகத்துக்கு சென்று விட்டாள். இப்போ இந்த குழந்தைய இனிமேல் யார் பாப்பா? தகப்பனார் தபஸ் பண்ணணும்னு போயிட்டார், தாயார் இந்த குழந்தைய நாம் வச்சுக்க மாட்டேன்னு அவ விட்டுட்டு தேவலோகத்துக்கு போய்விட்டாள். இனிமேல் இந்த குழந்தைய யார் கவனிப்பா? திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை. அதனால் அந்த குழந்தைய பகவான் பார்த்து அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணினா, அந்த குழந்தை பசியால் அழும்பொழுது ஆகாசத்தில் இருந்து மது அப்படியே சொட்டுமா, மதுன்னா தேன், தேன் அப்படியே சொட்டும், அதை அப்படியே சாப்பிட்டுடுவார். அதனால் அவருக்கு பசிங்கிறது போய்விடும். இதை அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள்லாம் பார்த்து இப்படி ஒரு ஆச்சரியமான குழந்தை இருக்குமா, அதனால் இந்த குழந்தையை நாம் வளர்ப்போம் என்ன தன்னுடைய ஆசிரமத்துக்கு எடுத்துக்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய ரிஷிகள் அந்த குழந்தையை வளர்த்தார்கள். ஆனால் அவர்கள் காய் கிழங்குகளை சாப்பிடுன்னு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டார். அவருக்கு எப்பப்பெல்லாம் பசிக்கிறதோ அப்பெல்லாம் ஆகாசத்தை பார்த்து ஆன்னு வாயை திறந்தா அங்கிருந்து தேன் அப்படியே கொட்டும். அதனால் அவருக்கு மதுமான் அப்படின்னு பெயர் ஏற்பட்டது. மதுமான் தானும் வளர்ந்தார். அவருக்கு உபநயனம் பண்ணி வைத்தார்கள், வேத அத்தியனம் பண்ணி வைத்தார்கள். அவரும் வேதத்தை நன்றாக அறிந்து கொண்டார். இப்போ வேதத்தினுடைய அர்த்தத்தை கேட்டுக்கொண்டு மதுமான் தபஸ் பண்ணி கொண்டு வரக்கூடிய காலம். அந்த சமயத்தில் கார்ஹஹர் அப்படின்னு ஒரு ரிஷி, அவர் அந்த ஆசிரமத்திற்கு மதுமானை சந்திக்கணுங்கிறதுக்காக வந்தார். மதுமான் பார்த்து அவரை வரவேற்றார். சுவாமி, தேவரீர் எங்கிருந்து வருகிறீர், எங்கே செல்லுகிறீர் அப்படின்னு மதுமான் கேட்டார். அந்த கார்ஹஹர் அப்படிங்கிற மகரிஷி அவர் சொன்னாராம், நான் வால்மீகி ஆசிரமத்தில் இருந்து வருகிறேன், அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். எதற்காக அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு செல்ல வேணும் அப்படின்னு கேட்டார். வால்மீகி ராமனுடைய சரித்திரத்தை 24,000 ஸ்லோகங்களாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த சரித்திரத்தை அகஸ்தியருக்கு சொல்லிட்டு வான்னு என்னை அனுப்பிச்சிருக்கார். அதனால் வால்மீகி சொன்ன அந்த ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகங்களையும் அகஸ்திய மகரிஷிக்கு சொல்லணுங்கிறதுக்காக வருகிறேன், செல்லுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். மதுமான் பார்த்து வேண்டுகிறார், சுவாமி நீர் அகஸ்தியருக்கு போய் ராமனுடைய சரித்திரத்தை சொல்லும், வேண்டான்னு சொல்லலை, அவருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆசிரமத்தில் எனக்கும் ராமனுடைய சரித்திரத்தை சொல்லுமே அப்படின்னு வேண்டினார். அப்படியே அவருக்கு ராமனுடைய சரித்திரத்தை உபதேசம் பண்ணினார். தசரதனுடைய பிள்ளையாக தாசரதியாக அயோத்தி மாநகரத்திலே ராமன் அவதரித்தான். விஸ்வாமித்திரருடைய யாகத்தை ரட்சித்தான், சீதையை கைப்பிடித்தான், தகப்பனாருடைய வார்த்தையை கேட்டு கானகத்திற்கு சென்றான், அங்கு வாலியை முடித்தான், சுக்ரீவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான், சேது பாலத்தை கட்டினான், இராவணனை முடித்தான், தானும் பட்டாபிஷேகம் பண்ணி கொண்டான், திருநாட்டுக்கு அலங்கரித்தான். ராமன் பிறந்தது தொடக்கமாக, திருநாடு அலங்கரித்தது வைகுண்டம் சென்றது ஈராக, ஒன்று விடாமல் அனைத்து சரித்திரங்களையும் அந்த ரிஷி மதுமானுக்கு உபதேசம் பண்ணினார். மதுமான் அதை கேட்டார். ராமனுடைய சரித்திரத்தை கேட்டதுக்கப்புறம் மனசு வேறு எங்காவது ஈடுபடுமா? அதனால் ராமனையே நினைத்து கொண்டு இருந்தார். ரிஷி கார்ஹஹர் அவர் அங்கிருந்து புறப்பட்டு அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு சென்று விட்டார். ஆனால் இவர் ராமனையே நினைத்து கொண்டு இருக்கிறார். ராமனே அவருடைய சொப்பனத்தில், மதுமான் அப்படிங்கிற மகரிஷியினுடைய சொப்பனத்தில் காட்சி கொடுத்து, என்னிடத்தில் இவ்வளவு பக்தியோடு இருக்கக்கூடிய உமக்கு நாம் ராமனாக காட்சி கொடுக்கிறோம், நீர் நாம் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணிக்கு வந்து சேரும் அப்படின்னு சொன்னாராம். கார்ஹகர்னுடைய உருவத்தில் வந்து ராமனே சொப்பனத்தில் பேசினானா. விழித்து பார்த்தார், கார்ஹகர் இடத்துல போய்
சுவாமி நீர் என் சொப்பனத்தில் வந்தீர் அப்படின்னா, இல்லையே எனக்கு அதை போல் எந்த ஜானமும் இல்லையே அப்படின்னு சொன்னார். அப்போ காருககர்னுடைய உருவத்தில் ராமனே எனக்கு காட்சி கொடுத்துருக்கிறான், அப்போ ராமனுடைய கட்டளை, அதனால் நாமும் பிருந்தாவனத்துக்கு செல்லுவோம். வடக்க இருக்கக்கூடிய பிருந்தாவனம் இல்லை, தெற்க இருக்கக்கூடிய பிருந்தாவனம் திரு அல்லிக்கேணி. அல்லி மலர்கள் பூத்திருக்கக்கூடிய நிறைந்து இருக்கக்கூடிய க்ஷேத்திரம், அதனால் திருவல்லிக்கேணிக்கு வந்து சேர்ந்தார். மதுமான்கிறவர் திருவல்லிக்கேணியில் வந்து ராமனையே நினைத்து கொண்டு தபஸ் பண்ணி கொண்டு இருக்க ஒரு நாள் ராமன் அவருக்கு பிரத்யக்ஷமாக காட்சி கொடுத்தான். பரதனும் தம்பி சத்ருக்கணனும் இலக்குவனோடு மைதிலியும் இரவுனன் பகலும் துதிசெய்ய நின்ன இராவணாந்தகனை எம்மானை குறவமே கமழும் குளிர்வழிலோடு குயிலோடு மயில்கள் நின்றால இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா திருவல்லிக்கேணி கண்டேனே. சக்கரவர்த்தி திருமகனான ராமன் மதுமான் என்கிற மகரிஷிக்கு காட்சி கொடுத்தான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐந்தாவது எம்பெருமான் கஜேந்திர வரதன் என்ன திருநாமம். அங்கே பல மகரிஷிகள் தபஸ் பண்ணினான்னு சொன்னோம். அதில் ஒரு மகரிஷிக்கு சப்தரோமா என்று பெயர். அந்த சப்தரோமா என்பவர் எம்பெருமான் ஆணைக்கு அன்று ஓடோடி வந்து உதவினானே, கஜேந்திரன் ஆதிமூலமேன்னு அழைத்தவுடனே வைகுண்டத்தில் இருந்து ஓடோடி வந்து மடுக்கரைக்கு குதித்து முதலையை முடித்து கஜேந்திரனை ரட்சித்து அவன் துதிக்கையில் இருக்கக்கூடிய தாமர புஷ்பத்தை வாங்கி கொண்டானே, அந்த எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார் சப்தரோமா என்கிற மகரிஷி. அவருடைய ஆசைக்கு இணங்க பகவான் கருடன் மேலே ஆரோகணித்து அவருக்கு கஜேந்திர வரதராஜ பெருமாளாக காட்சி கொடுத்தான். அதனால் ஐந்தாவது எம்பெருமான் கஜேந்திர வரதராஜன் என்ன திருநாமம். நாம் கருட சேவையை ஸ்ரீரங்கத்தில் போனோம்னா ஒரு நாளோ ரெண்டு நாளோ தான் நாம் சேவிக்க முடியும். திருமலைக்கு வந்தோம்னா ஐந்தாம் உற்சவத்து அன்றைய தினம்தான் கருட சேவையை சேவிக்க முடியும். ஆனால் திருவல்லிக்கேணிக்கு வந்தால் எப்போ வேணாலும் கருட சேவையை சேவிக்கலாம். மூலவமூர்த்தி கருடன் மேலே ஆரோகணித்து கொண்டு கஜேந்திர வரதராஜ பெருமாளாகவே காட்சி கொடுக்கிறார். ஆக ஐந்தாவது எம்பெருமான்கள் திருவல்லிக்கேணிக்கு வந்து சேர்ந்தார்கள். இப்போ முதல்ல ரங்கநாதன் எப்படி வந்தான்னு பார்த்துட்டோம். அப்போ திருவல்லிக்கேணி மன்னாத பெருமாளை சேவித்தா ரங்கநாதனை சேவித்த பலன் கிட்டும். திருவேங்கடமுடையானே இங்கே வந்து இங்கே வெங்கட கிருஷ்ணனாக காட்சி கொடுக்கிறான். அதனால் திருமலை சீனிவாசனை சேவித்த பலன் இங்கு பார்த்தசாரதி பெருமாளை சேவித்தால் கிட்டும். அடுத்து அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமனே இங்கு காட்சி கொடுக்கிறான். அடுத்து சிங்கப்பெருமாள் தானும் காட்சி கொடுக்கிறார். அடுத்து திருக்கச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய கஜேந்திர வரதன் அவனே திருவல்லிக்கேணியில் வந்து காட்சி கொடுக்கிறான். இத்தனை எம்பெருமான்களை சேவித்த பலன் அப்படிங்கிறது திருவல்லிக்கேணியை கண்டால் கிடைக்கும். அது மட்டுமல்ல, ராமானுஜர் அவதாரத்துக்கு மூல காரணமே திருவல்லிக்கேணி தான். ராமானுஜருடைய தகப்பனார் ஆசூரி கேசவ பெருமாள் அப்படின்னு திருநாமம். அவருக்கு திருக்கல்யாணமாகி நெடுநாட்கள் ஆன பிற்பாடும் குழந்தை இல்லை. அதனால் திருக்கச்சி நம்பிகளிடத்தில் வேண்டுகிறார். திருக்கச்சி நம்பிகள் வரதராஜ பெருமாளோடு நேரே பேசக்கூடியவர். அவர் ஒரு நாள் ஆசூரி கேசவ பெருமாளுக்கு குழந்தை இல்லை, அதனால் அவருக்கு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதான்னு உம்மக்கிட்ட கேட்டுண்டு வர சொன்னார்னு சொன்னாராம். உடனே வரதராஜ பெருமாள் சொன்னார், திருவல்லிக்கேணிக்கு போய் பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தில் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண சொல்லும், அவருக்கு குழந்தை கிட்டும் அப்படின்னு சொல்ல அது அப்படியே வந்து சொல்லிட்டார். அதனால் ஆசூரி கேசவ பெருமாள்ங்கிறவர் திருவல்லிக்கேணிக்கு வந்து புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணினார். அந்த யாகத்தினுடைய ஆகவனிய குண்டத்தில் இருந்து அப்படியே பார்த்தசாரதி பெருமாள் காட்சி கொடுத்து, உமக்கு என்ன வேணும், உமக்கு எப்பேற்பட்ட பிள்ளை வேணும், உம்ம போல ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு கேட்டாராம். பார்த்தசாரதி பெருமாள் ஆச்சரியப்பட்டார், என்னை போல ஒரு பிள்ளையா, என்னை போல இன்னொருத்தன் இருந்தால் தானே என்னை போல ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும், வேணும்னா ஒன்று பண்ணுறேன், என்னை போல இன்னொருத்தன் கிடையாது, நானே வந்து பிறந்து விடுகிறேன் அப்படின்னு சொன்னாராம். அதனால் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளே ராமானுஜராக தானும் அவதரித்தார். திருவல்லிக்கேணியில் முத்கலர் அப்படிங்கிற ஒரு மகரிஷி தபஸ் பண்ணிட்டு இருந்தார் கைரவணி புஷ்கரணியில். அங்கே இருக்கக்கூடிய புஷ்கரணிக்கு கைரவினி புஷ்கரணின்னு பேர்.
அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மீன் குறுக்க வந்துதான். இந்த மீனை பார்த்த உடனே அவருடைய தபஸ் கொஞ்சம் குலைஞ்சு போச்சான். இந்த மீன் தன்னுடைய பத்னியோடு குழந்தையோடு பெண்ணோடு பேரனோடு பேத்தியோடு வருது. நான் மட்டும் எதுக்காக பத்னியை விட்டு பிள்ளையை விட்டு பேரனை விட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன், வேண்டாம் நானும் போயிடலாமா அப்படின்னு ஒரு க்ஷணம் நினைச்சாராம். அப்புறம் யோசிச்சார், ஏற்கனவே பல பேர்கள் பெண்ணினுடைய உடல் அழகை பார்த்து மயங்கி போய் தபஸை விட்டார்கள்னு பார்த்துருக்கோம், என் தபஸை குலைக்கிறதுக்கு இந்த மீன் வந்திருக்கு. அதனால் மீனை பார்த்து சொன்னாராம், இனிமேல் நீங்கள் இங்கே இருக்காதீங்கோ, நீங்கள் இனிமேல் சமுத்திரத்துக்கு போயிடுங்கோ, என் தபஸை குலைத்து விடாதீர்கள்னு சொன்னாராம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய மீன்கள்லாம் அங்கிருந்து சமுத்திரத்துக்கு சென்று விட்டது. இன்றைக்கும் அந்த கைரவணி புஷ்கரணியில் எந்த மீனுமே கிடையாது. அந்த கைரவணி புஷ்கரணியில் தீர்த்தமாடி பார்த்தசாரதி பெருமாளை சேவிக்க நீங்கள் அத்தனை பேரும் வரவேணும் என்று உங்களிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு, ருக்மிணி வெங்கடகிருஷ்ணன், பார்த்தசாரதி பெருமாள், வேதவல்லி, மன்னாத பெருமாள், சிங்கப்பெருமாள், அழகிய சிங்கப்பெருமாள், சக்கரவர்த்தி திருமகனான ராமன், கஜேந்திர வரதனான பகவான், ஆண்டாள் நாச்சியார், பகவத் ராமானுஜர், இத்தனை பேருனுடைய அனுகிரகம் இங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் ஏற்பட வேணும்னு எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே பிரார்த்தித்து கொண்டு, அடியேனுக்கு இந்த அர்த்த விசேஷங்களை எடுத்துரைத்த ஆச்சாரியர்களுடைய திருவடி தாமரைகளுக்கு பல்லாண்டு பாடி, அடியேனுடைய வார்த்தையை இந்த பிருந்தாரண்ய க்ஷேத்திரத்தினுடைய வைபவத்தை ஆயிரம் நாப்படைத்த ஆதிசேஷனால் கூட சொல்லுவதுங்கிறது முடியாது. அப்பேற்பட்ட பகவானுடைய வைபவத்தை அடியேனுடைய புன் சொற்களால் இங்கே சொல்லணும்னு நியமனம் அதை கேட்கணும்னு வந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் எம்பெருமானுடைய அனுகிரகம் ஏற்பட வேணும்னு தெரிவித்து கொண்டு, செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் எங்குமே எல்லோருமே திருவருள் பெற்று இன்புற வேணும் என்று தெரிவித்து கொண்டு, அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்னு இருக்க வேணும் என்று சொல்லி இத்தோடு அமைகிறேன், க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.